இன்றைய முக்கிய செய்திகள் சவுதி அரேபியாவில் தொற்று வைரஸ் பரவல் காரணமாக கடந்த சில மாதங்களாகவே பயண தடை விதிக்கப்பட்ட இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினரின் இகாமா மற்றும் விசாக்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செல்லுபடியாகும் விதத்தில் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை மன்னர் சல்மான் அவர்கள் நேற்று வெளியிட்டுள்ளார் முன்னதாக இகாமாவின் காலாவதி விசிட் விசாக்கள் மற்றும் வெளிநாட்டினருக்கான பணி விசாக்கள் ஜூலை இறுதி வரை நீட்டிக்க மன்னர் உத்தரவிட்டு புதுப்பித்தல் செய்து வழங்கப்பட்ட நிலையில் நேற்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரையில் நீட்டிப்பு செய்து வழங்க புதிய உத்தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் மேற்குறிப்பிட்டுள்ள பிரிவுகளில் உள்ள விசாக்களை ஜவாசாத் ஆட்டோமேட்டிக் ரினிவல் சிஸ்டம் மூலம் புதுப்பித்தல் செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசா புதுப்பித்தல் செய்து வழங்க மன்னர் இந்த புதிய உத்தரவுகளை வெளியிட்டுள்ள நிலையில் தடை விதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் இருந்து உடனடியாக விமான சேவை இருக்காது என்றும் தெரிவித்துள்ளது ஆனால் இது தொடர்பாக அதிகாரபூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவின் மேற்கு வங்காளம் மகாராஷ்டிரா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு வருபவர்கள் பிசிஆர் பரிசோதனை எடுத்திருக்க வேண்டிய தேவையில்லை என்று ஏர் இந்தியா விமான நிறுவனம் நேற்று அறிவித்திருந்தது இந்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து கேரளா வருபவர்கள் கட்டாயமாக பிசிஆர் பரிசோதனை எடுத்திருக்க வேண்டும் என்றும் இது இந்தியாவிற்குள் பயணிப்பவர்களுக்கு மட்டும் இந்த அறிவிப்பு பொருந்தும் என்றும் ஏர் இந்தியா தற்போது விளக்கம் அளித்துள்ளது இது குறித்து பேசிய ஏர் இந்தியா விமான நிறுவனம் மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் கூறுகையில் இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்து கேரளாவிற்கு வருபவர்கள் கொரோனாவிற்கான தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களையும் எடுத்திருக்க வேண்டும் பயணிகள் பிசிஆர் பரிசோதனை எடுக்க தேவையில்லை என்றும் இது வெளிநாட்டினருக்கு பொருந்தாது என்றும் கூறியுள்ளது இந்தியாவில் உள்ள ஏர் இந்தியா அலுவலகத்தில் இது குறித்து தகவல்கள் கேட்கப்பட்டு பெற்றதாக கூறப்படுகிறது சவுதி அரேபியா அரசானது தற்போது இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாட்டவர்கள் சவுதி அரேபியாவிற்குள் நேரடியாக நுழைய தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த ஒன்பது நாடுகள் அல்லாது வேறு ஏதாவது ஒரு நாட்டில் பதினான்கு நாட்கள் தங்கி வந்தாலே தவிர நேரடியாக சவுதி அரேபியாவிற்குள் நுழைய அனுமதிக்க மாட்டார்கள் என்று சவுதி அரேபியாவில் உள்ள பொது பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ள ஒன்போது நாடுகளின் பட்டியலின் அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தான் இந்தோனேசியா எகிப்த் லெபனான் துருக்கி தென்னாப்பிரிக்கா அர்ஜென்டினா பிரேசில் ஆகிய இந்த ஒன்பது நாடுகளிலிருந்து நேரடியாக சவுதி அரேபியா வர தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஜூலை நான்காம் தேதி முதல் சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சகமானது ஐக்கிய அரபு அமீரகம் எத்தியோப்பியா வியட்நாம் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கோ அல்லது செல்வதற்கோ தடை அறிவித்துள்ளது மேலும் வெளிநாட்டவர்கள் சவுதி அரேபியாவிற்குள் நுழைவதற்கு கடந்த பதினான்கு நாட்களில் தடை செய்யப்பட்ட எந்த நாடுகளையும் கடந்து செல்லக்கூடாது இருப்பினும் சவுதி குடிமக்கள் ராஜதந்திரிகள் சுகாதார வல்லுநர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது சிவில் ஏவியேஷன் பொது ஆணையமானது முன்னாள் சவுதி அரேபியாவில் இயங்கும் அனைத்து விமானங்களுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் பயணத்தை நிறுத்தி வைப்பது குறித்து ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தது சவுதி அரேபியா தடுப்பூசி பெறாத நாடுகளில் இருந்து வரும் அனைத்து பார்வையாளர்களும் ராஜ்யத்திற்கு வந்த பின் ஏழு நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் என்றும் கூறியுள்ளது வீட்டு தனிமைப்படுத்துதலுக்கு மாறாக சுகாதார அமைச்சகத்தின் மேற்பார்வையின் கீழ் ஒரு நிறுவன தனிமைப்படுத்துதல் செயல்படுத்தப்பட்டது தடுப்பூசி போடாத பயணிகள் ராஜ்யத்திற்கு வந்த முதல் மற்றும் ஏழாவது நாளில் கட்டாயமாக பிசிஆர் பரிசோதனை செய்ய வேண்டும் சவுதி அரேபியாவில் இதுவரை ஐநூற்றி எண்பத்தி ஏழுக்கும் அதிகமான தடுப்பூசி மையங்கள் மூலம் இருபத்தி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகள் போடப்பட்டதாக சவுதி அரேபியாவின் பொது சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது சவுதி அரேபியா முழுவதும் செவ்வாய்க்கிழமை ஹஜ் பெருநாள் தொழுகை நடைபெற்றது இதில் அனைவரும் கலந்து கொள்ள தங்கள் வாழ்த்துக்களையும் பரிமாறி கொண்டுள்ளார்கள் புனித ஹஜ் விதி மீறல்களில் ஈடுபட்ட எழுபத்தி ஏழு பேரை சவுதி காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று ஹஜ் பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த வருட ஹஜ் உதவி குழுக்கள் பெண்கள் அதிகமாக சேவையாற்றுகிறார்கள் என சவுதி அரேபியாவின் இஸ்லாமிய விவகாரத்துறை அறிவித்துள்ளது மேலும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் அனைத்து குடிமக்களும் சவுதி அரேபியாவிற்கு வெளியே பயணிக்க தொற்று வைரசிற்கு எதிரான தடுப்பூசியின் இரண்டாவது டோஸை எடுத்திருக்க வேண்டும் என்று சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியால் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி பத்தொம்போது ரூபாய் ஐம்பத்தேழு காசாக இருக்கிறது அதேபோல் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியால் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூத்தோரு காசாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இரநூறு சௌதிரியல்களாக இருக்கிறது போல் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி பதினெட்டு புள்ளி எண்பத்தி நான்கு சௌதரியல்களாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி பதிமூன்று ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நான்காக இருக்கிறது இன்று மட்டும் புதிதாக ஆயிரத்தி இருபத்தி நான்கு பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்காக இருக்கிறது இன்று மட்டும் புதிதாக பனிரெண்டு பேர் மரணமடைந்துள்ள நிலையில் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்தி நூற்றி பதினைந்தாக அதிகரித்து வருகிறது என்று சவுதி அரேபியாவின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தோரு பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்து லட்சத்தி நாற்பத்தொன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டாக உயர்ந்துள்ளது இன்று மட்டும் புதியதாக இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தொன்னாயிரத்தி இருபத்தி ஒன்றாக அதிகரித்து வருகிறது இன்று மட்டும் புதியதாக இருபத்தி ஏழு பேர் மரணமடைந்ததாகவும் கூறப்படுகிறது சவுதி அரேபியாவில் தடுப்பூசியின் முதல் டோஸை எடுத்து மூன்று வாரங்களுக்கு பிறகு இரண்டாவது டோஸ் எடுக்கலாம் என்று சவுதி அரேபியாவின் எம் ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளது இதற்கு முன்னால் நாற்பத்தெட்டு நாட்கள் இடைவெளி இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரியாத்தில் இருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் ஐந்து வயது குழந்தைக்கு பிசிஆர் டெஸ்ட் இல்லாத காரணத்தால் போர்டிங் பாஸ் வழங்கப்படவில்லை எந்த விமானத்தில் சென்றாலும் இந்திய நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் குழந்தைகளுக்கு பிசிஆர் டெஸ்ட் கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்